Hey guys! Hey, the number web series factory. Episode 30 la nama Victor legend coach kitta poi nama new gang ku support pannunga namba dhaan kandipa championship win panuvom please nama team ku vandrunga appdinu sollitu approach pandran aarambathla thayangraru appra yosichu paathittu agreement la sign pannidraru ipo nama thenga mandanga vara avan kittayum Victor amaidhiya porumaiya ellathayume eduthu solran nee enga kudaye vandru appdinu avan kittayum sign vaangikiran ipo thenga mandiyum phoenix office ku vara avanukku avlo சந்தோஷமாகுது திரும்ப விக்டர் கூட வந்துட்டனால அடுத்த நாள் கேபி தம்பியை பாக்குறப்போ ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிறாங்க இப்போ ஃபீனிக்ஸ் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து எல்லாருக்குமே இன்ட்ரோ கொடுக்கறாங்க இப்போ தேங்காய் மண்டை வா நம்ம ஒரு மேட்ச் போடலாம் அப்படின்னு கூப்பிடுறான் இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது என்னால எதுவுமே முடியாதுன்னு தானே நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு கேக்குறான் இப்போ அமைதியா விஜய் பக்கத்துல வரான் எனக்கு இந்த செம்பத்தி எல்லாம் சுத்தமா பிடிக்காது உங்க கூட நான் போட்டி போடுறேன் என்ன வின் பண்ண முடியுமா அப்படின்னு விஜய கூப்பிடுறான் விஜயும் சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சேலஞ்ச் பண்றான் ரெண்டு பேரும் செம்மையா மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் எப்படி பிளே பண்ணுவான்னு நமக்கு தெரியும் ஆனா தம்பி எப்படி பிளே பண்ணுவான்னு நமக்கு தெரியாதுல இப்போ விஜய் விட செம்மையா பிளே பண்ணி விஜயவே தோக்கடிச்சிடுறான் எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுது என்ன இவன் இப்படி பிளே பண்றானே அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க இப்ப எல்லாருமே பிளான் பண்ணி ஃபீனிக்ஸ் டீம்ல நம்ம தம்பியை ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக கேக்குறாங்க இவன் என்னால முடியாது சிம்பத்திக்காக நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க எனக்கு கண்டிப்பா டேலண்ட் இருக்கும் அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கான் இப்போ விஜயும் விக்டரும் வேணும்னு இவனை கோபப்படுத்துறாங்க நீ ஒரு பயந்தாங்குழி அதனாலதான் வர பயப்படுற ஏன் கை கால் முடியலன்னா என்ன கேம் பிளே பண்ண முடியாதா உனக்குதான் கை நல்லா வருதே அப்படின்னு கிண்டல் பண்றாங்க இதை கேட்டுட்டு கேபி செம்மையா அழுகுறா தம்பி எப்படி திட்டுறாங்களேன்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா என்னை பத்தி என்ன நினைச்சீங்க உன்னை விட என்னால செம்மையா கேம் பிளே பண்ண முடியும் ஆனா நீங்க பரிதாபப்பட்டு கொடுக்குற எந்த வேலையும் எனக்கு வேணாம் அப்படின்னு தம்பி சொல்றான் சரி அப்போ ஜாயின் பண்ணிக்கோ அப்ப நம்ம டீமுக்கு வந்துரு அப்படின்னு விக்டர் சொல்றான் இதை கேட்டுட்டு அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது மறுபடியும் சொல்றேன் என்ன பாவம் பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறான் இவன் எப்படி நெகட்டிவா பேசுறப்போ அவனுக்கு கோவம் வருதுன்னு விஜய் கவனிக்கிறான் வேகமா தம்பி பின்னாடி வந்து பேசுறான் நாங்க எல்லாமே உன் நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம் நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டற உன்னை சிம்பத்தி கிரியேட் பண்ணி எங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படியே ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிறாங்க விஜய் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்தான் அவ லைஃப்ல இவ்ளோ கஷ்டம்லாம் நடந்திருக்குன்னு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றான் ஆனா அவ கேக்குற மாதிரியே இல்ல ஆனா மனசுக்குள்ள யோசிக்கிறான் நம்ம படுற கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே இல்ல நம்மளாலயும் சாதிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறான் பழைய மாதிரி புது மனுஷனா வீட்டுக்கு போறான் அவனோட அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சந்தோஷமா பேசுறான் ரெண்டு பேருக்கும் அம்மா அப்பாக்கும் அப்படி ஒரு சந்தோஷமாகுது நம்ம பையன் பழைய மாதிரி மாறிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிக்கிறாங்க அடுத்த நாள் அவனோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஃபீனிக்ஸ் ஆபீஸ்க்கு வரான் எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம் தம்பிய ஹாப்பியா வரவேற்கிறாங்க அப்படியே ஒன்னா விளையாடிட்டு செம்மையா என்ஜாய் பண்றாங்க தம்பியும் மத்தவங்க கூட எல்லாம் நல்லாவே செட் ஆயிடுறான் இப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க இப்போ ஹீரோயின் கேபி வராங்க அவங்க போர்வை இல்லாம தூங்கிட்டு இருக்கத பாத்துட்டு அழகா போர்வை போத்திட்டு ஹீரோ ஹீரோயினும் அவங்களோட ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க காலையில விடியுது பழைய மாதிரி இந்த தேங்காய் மண்டை விஜய வம்புளுக்க ஆரம்பிச்சிடுறான் விஜய் செம்மையா காஃபி செஞ்சு வச்சுட்டு பக்கத்துல போய் சுகர் எடுக்கிறதுக்காக போவான் இந்த கேப்ல தேங்காய் மண்டை வேகமா வந்து உப்ப கலந்து வச்சிடுவான் நம்ம விஜயும் தெரியாம அந்த காஃபி எடுத்து குடிச்சிருவான் என்னடா இது உள்ளக்கு என்னமோ கிடக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டா தேங்காய் மண்டைய பாக்குறான் அவன் திருட்டு முழி முழிக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடுறான் ஆஹா இதுல உப்பு போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் துரத்தி துரத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல நம்ம ஹால்ல கேபி மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபீனிக்ஸ் பேர்ட் லோகோவை ஹாலில் வரைகிறாங்க பெயிண்ட் பண்றாங்க ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல வேலை இப்பவாது அவங்களோட கஷ்டம் எல்லாம் போனுச்சு இதோட எபிசோட் 30 முடியுது எபிசோட் 31 பார்க்கலாம் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹே காய்ஸ் ஹே தி நம்பர் வெப் சீரிஸ் ஃபேக்டரி எபிசோட் 31ல நம்ம டீம் புதுசா ஸ்டார்ட் பண்ண ஃபீனிக்ஸ் டீம் இப்பதான் உள்ள வராங்க என்னதான் பிளேயர்ஸ் எல்லாம் பழசா இருந்தாலும் டீம் புதுசுனால இவங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் இருக்கு அதனால மத்த டீம் கூட போட்டி போறதுக்காக வந்திருக்காங்க இங்க நிறைய பேரு நம்ம ஃபீனிக்ஸ் டீமோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த டீம் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீம்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிருப்பாங்க அடுத்த சீன்ல லெஜண்ட் டீமோட சேர்மேனை காட்டுறாங்க இவங்களும் அப்படிதான் நம்ம ஃபீனிக்ஸ் டீம் கூட அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இவங்க
கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு. இனிமே புதிய ஜென்ரேஷனுக்கு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு ப்ரொஃபஸர் சாரும் இந்த சேர்மன் சாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கேம் சும்மா ஆரவாரமா போயிட்டு இருக்கு. இந்த கேமை பார்க்க நம்ம பழைய லெஜண்ட் டீமோட கேப்டன் வந்திருக்கான். ஃபீனிக்ஸ் டீம்ல தாறுமாறான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாரு வின் பண்ணுவாங்கன்னு. நம்ம நினைச்ச மாதிரியே ஃபீனிக்ஸ் டீம் தான் வின் பண்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செம்மையா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்சிருது. ஆல்ரெடி இந்த டீம்ல இருக்கவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் திரும்ப ஃபீனிக்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வின் பண்ணிட்டனால அவ்வளோ ஹாப்பியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படியே பேசிட்டு வரப்போ டிவியில கேபிக்கு பதிலா பிரியா கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறத கேபி பாக்குறா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இவ கனவு மட்டும் இன்னும் நிறைவேறவே இல்லை. ஆனா விக்டர் நினைச்ச கனவு எல்லாமே நிறைவேறிடுச்சு. இவ இப்படி சோகமா பாத்துட்டு இருக்கிறத விக்டர் பார்த்துட்டு கேபி கை பிடிச்சிட்டு சமாதானப்படுத்துறான். இந்த டைம் நம்ம ப்ரொஃபசர் சார் வராரு. இவ கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவரும் ஃபீல் பண்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஒர்க் விஷயமா பேசிட்டு இருக்காங்க. ஆபீஸ் டீம்கிட்ட நான் பேசியிருக்கேன், சீக்கிரமா எல்லாமே சரியாகிடும்னு நம்புவோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல இந்த ஃபீனிக்ஸ் டீமுக்காக அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா ஓபன் பண்ணி பாத்துட்டு இருப்பாங்க. என்ஜாய் பண்ணிட்டே சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கேபியோட அம்மா அப்பாவும் வராங்க. நானும் அப்பாவும் உன்னை எங்க எல்லாம் தேடி அலையிறது, ஸ்கூலுக்கு எல்லாம் போய் தேடினோம், ஆனா நீ இவ கூட இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அம்மா தம்பிய செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. உன்னை படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சோம், இப்படி இவ கூட சுத்திட்டு இருந்தா நீ உருப்படாம தான் போவ அப்படின்னு தம்பிய அம்மா திட்டுறாங்க. அம்மா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தம்பி பொறுமையா தான் இருக்கான். ஆனா அம்மா அவ கையை பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போக ட்ரை பண்றாங்க. அப்போ தம்பி கேட்கவும் வந்துருது, நான் வரவே மாட்டேன், எனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு நான் அக்கா கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்றான். பாவம் அம்மா இதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதுக்காடா உன்னை இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்னு அழுகுறாங்க. அப்புறம் அப்பா சரி விடுன்னு சொல்லிட்டு அம்மாவை கம்பல் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சமாதானப்படுத்துறாங்க. நம்ம பசங்களுக்கு பிடிச்சதை நம்ம செய்வோம், அவங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம் அப்படின்னு பொறுமையா எடுத்து சொல்றாங்க. அம்மாவும் அமைதியா அவ விளையாடுற கேம் பார்த்துட்டு சோகமா இருக்காங்க. இவ இப்படி ஒத்துக்கிட்டனால இந்த சந்தோஷத்தை உடனே பசங்க கிட்ட சொல்லணும்னு அப்பா வேக வேகமா ஃபீனிக்ஸ் ஆபீஸ்க்கு வராங்க. இங்க வந்துட்டு எல்லார்கிட்டயும் சொல்றாங்க, ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் கேபிக்கும் தம்பிக்கும். இப்போ அப்பா தயங்கி தயங்கி கேபி கிட்ட பேசுறாரு, நீ அப்பாவை மன்னிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அம்மா போன அப்புறம் உன்னை பாத்துக்க யாருமே இல்லன்ட்டு தான் நான் இப்படி ஒரு மேரேஜ பண்ணேன். உன் நல்லதுக்குன்னு நினைச்சுதான் நான் பண்ணேன். இப்ப புரியுது அது எவ்வளவு தப்புன்னு. ஆனா சித்தியும் ரொம்ப நல்லவங்க தான், என்ன மன்னிச்ச மாதிரி அவங்களை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாரு. நீங்க ரெண்டு பேருமே எங்க இருந்தாலுமே சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச லைஃப நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க, இந்த அப்பா எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன் அப்படின்னு ஃபீலிங்ஸ் சொல்றாரு. அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணி வின் பண்ணி வின் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்கிட்டே இருக்காங்க. வழக்கம் போல தேங்காய் மண்டையும் விஜயும் செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. செல்ல சண்டைகள் எல்லாம் போடுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க லவ்வர்ஸ் மாதிரி இருக்கும், அப்படி கியூட்டா ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விக்டர் கேம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்போ கேபி விக்டர் வந்து பாக்குறா. அவன் கேம் விளையாடிட்டு இருக்கத பாத்துட்டு ஆச்சரியமா அழகா அவளும் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு ரசிச்சுட்டே இருப்பா. அப்படியே கொஞ்ச நேரம் ஒர்க் பத்தி பேசிட்டு இருக்காங்க. பிசினஸ் பத்தி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேபி அவ கையில கொண்டு வந்த ஃபேஸ் பேக்க அப்படியே மறந்து டேபிள் மேலேயே வச்சுட்டு போவா. இத பாத்துட்டு விக்டர் கூப்பிட்டு இங்க பாரு உன் ஃபேஸ் பேக்க வச்சுட்டு போற அப்படின்னு சொல்றான். உடனே அதை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு வாங்க வரா. அவகிட்ட அதை கொடுக்காம வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான். இப்போ தெரியாம அப்படியே அவன் மடியில உட்காந்துருவா. இப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. கேபிக்கு பயம் தாங்க முடியல, என்னடா பண்றதுன்னு ஒரு ஷையாவே உட்காந்துருப்பா. விக்டர் அழகா ரொம்பவே கியூட்டா அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேபியவே பாத்துட்டு இருப்பான். அவன் உடனே பயந்து போய் கையில இருக்க ஃபேஸ் மாஸ்க புனிக்கிட்டு ஓடியே போயிடுவா. அடுத்த சீன்ல தம்பிக்கு ரொம்பவே உடம்பு முடியல. மறுநாள் வேற காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா தம்பியால எப்படி பிளே பண்ண முடியும்னு யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ விக்டரும் கேபியும் பேசிக்கிறாங்க, நம்ம தான் லீட்ல இருக்கோம், தம்பிக்கு வேற உடம்பு முடியல, அதனால ஏதாவது தப்பா நடந்துட்டா அவன் மேல கோவப்படாதீங்க அப்படின்னு அழுகுறா. உடனே விக்டரும் ஹக் பண்ணிட்டு எதுக்குமே கவலைப்படாத, அவன் சின்ன பையன், பாத்துக்கலாம், விட, சரியாயிடும் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம தம்பிக்கு ரொம்பவே முடியல, டயர்டா இருக்கான், அவனால பிளே பண்ணவே முடியல. ஆனாலும் எல்லாரும் ஒரு நம்பிக்கையோட விளையாடுறாங்க. பட் கடைசி ரெண்டு பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தம்பியால தோத்து போயிடுறாங்க ஃபீனிக்ஸ் டீம். எல்லாருக்குமே அப்படி ஒரு சோகம், ஃபீனிக்ஸ் டீமோட ஃபேன்ஸுக்குமே அப்படி ஒரு சோகம். தம்பி எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம்னு சொல்லிட்டு ரொம்பவே கில்ட்டி ஃபீல்லையே இருக்கான். இப்போ ஃபீனிக்ஸ் டீமோட அஃபீஷியல் பேஜ்ல தம்பியை பத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸா நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான். பெட்ஷீட் குள்ள போயிட்டு அழுகுறான். இவன் ரொம்ப சின்ன பையன், ஸ்கூல் படி
பண்ணிக்கிற பையன். அதனால இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் அவனால தாங்கிக்கவே முடியல. கதவை லாக் பண்ணிட்டு சாப்பிட கூட வரமாட்டான். இப்போ எல்லாருமே அவனை வந்து கூப்பிடுறாங்க, ஆனா அவன் அழுதுகிட்டே போர்வை போத்திட்டு வரவே மாட்டான். சரி, அவனை அப்புறமா பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே சாப்பிடுங்க, இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு விச்சு வந்து எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறா. இங்க விக்டர் காம்படிஷன்ல தோத்து போயிட்டோம்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கான். இது தெரிஞ்சு கேபி வந்து பேசுறா, சாரி தம்பி தான் அப்படின்னு சொல்ல வரா. ஹே லூசு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு, நம்ம தம்பி தானே, இந்த டைம் இல்லைன்னா என்ன, கண்டிப்பா ஃபைனல்ல நம்ம தான் வின் பண்ணுவோம், சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப்ப நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு பாசிட்டிவா பேசுறான். கேபிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனாலுமே கேபிக்கு ஒரு தடுமாற்றம், தம்பிக்கு உடம்பு முடியல, அதனால அவனை சேர்க்க வேணாம், ஃபைனல்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது பிளீஸ் அப்படின்னு அழுகிறா. கேபிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, தம்பி மேலையும் பாசம், ஆனாலும் இந்த ஃபீனிங்ஸ் டீமுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது வீணா போயிடும், பிளீஸ் அவனை ஃபைனலுக்கு விளையாட விட வேணாம் அப்படின்னு விக்டர் கிட்ட சொல்றா. விக்டர் எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்கான். இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்துடுறாங்க, டக்குன்னு விக்டர் பேச்சு மாத்திடுறான். மறுநாள் நம்ம தம்பிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்போ தெரியாம தம்பி கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவனை கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. டாக்டர் சொல்றாங்க, அவன் கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கான், அவனால எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு அக்காவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. இதோட எபிசோட் 31 முடியுது. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்காதீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.